ஹாய் யூவர்ஸ், சென்னை வண்டலூர் வந்திருக்கோம். டெரஸ் வாட்டர் பம்பிங் ஒர்க்காக வந்திருக்கோம். இங்கே பார்த்துட்டு இருக்க டெரஸ் வந்து 2500 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா, பேரப்பட்டோடு சேர்த்து கிளீனிங் ப்ராசஸ் பார்த்துட்ருக்கீங்க. டெரஸில் நிறைய ஃபங்கஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு, அதை நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறோம். டஸ்ட் எல்லாமே க்ளீன் பண்ணுறோம். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு சின்ன சின்ன கிராக்ஸ், 0.5, 0.1 mm அந்த மாதிரி இருக்கிற கிராக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிளியராக விசிபிள் ஆகும். நீங்கள் க்ளீன் பண்ணாமல் கட் பண்ணிவிட்டு நீங்கள் கிராக் ஃபில் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறப்போ அடிஷ்னலாக கிராக்ஸ் உங்களுக்கு நிறைய தெரிய ஆரம்பிக்கும், மறுபடியும் ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து எந்த சைடு பண்ணாலும் சர்ஃபேஸ் ப்ரப்ரேஷன் ஒர்க் தான் முதல்ல பண்ணணும். நெக்ஸ்ட் ஒர்க்கு டெரஸில் எங்கெங்கே டேமேஜ் இருக்குதுன்னு பார்த்து அதை வந்து கண்டிப்பாக நம்ம டெமலிஷ் பண்ணணும். உடச்சி எடுத்து தான் நம்ம புதுசாக வந்து ரெனோவேட் பண்ணிட்டுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி உடச்சி எடுத்து பண்ணாமல் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் கிராக்ஸ் வரும், வாட்டர் லீக்கேஜும் ஸ்டாப் ஆகாது. இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எங்கேயாவது வீக்காக இருக்குதுன்னு சந்தேகம் வந்துச்சுன்னா சுற்றி எடுத்து தட்டி பாருங்கள். சவுண்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும், ஹோலோவாக வரும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக சுற்றி எடுத்து தட்டும்போது, ஸோ இந்த வீடியோவில் பார்க்குறீங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பேர்ந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் வேஸ்ட்டு தான். கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி உடச்சி எடுத்துட்டு ப்ராப்பராக ஃபில் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்து அபவ் 4 mm மேலே இருக்கிற கிராக்ஸை வந்து வைட் ஓப்பன் பண்ணுறோம் கட்டிங் மிஷின் வச்சு. ஸோ வைட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதையும் க்ளீன் பண்ணுறோம். டஸ்ட் எல்லாமே கிளியராக எடுத்ததுக்கப்புறம் நம்ம எஸ்பிஆர் வித் கிரே சிமெண்ட் ஆர் ஒயிட் சிமெண்ட் மிக்ஸ் பண்ணி நம்ம இதை ப்ராப்பராக சீல் பண்ணுறோம். இது வந்து ஜியோ டெக்ஸ்டைல் ஃபைபர் கிளாத்னு சொல்லுவாங்க. இது எதுக்காகுன்னா, நம்ம இப்போ டெரஸ் வந்து உடச்சி எடுத்துடலீங்களா, ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வீக்காக இருக்குது, அந்த இடத்துலாம் உடச்சி எடுத்துடலீங்களா. ஸோ அங்கே வந்து நம்ம சிமெண்ட் மார்ட்டர், சிமெண்ட் கலையை வச்சு ஃபில் பண்ணுவோம். புதுசாக ஃபில் பண்ணுறதுனால எதுவும் கிராக்ஸ் தெரியாது. ஃப்யூச்சரில் வந்து ஒரு 1 or 2 years வந்து மைண்டூட்டாக கிராக்ஸ் டெவலப் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி கிராக்ஸ் டெவலப் ஆகிறத தடுக்கிறதுக்காக இந்த நம்ம ஜியோடெக்ஸ்ட் மேலே வந்து லே பண்ண போகிறோம். இது வந்து வாட்டர் ப்ரூஃபாகவும் செயல்படும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த உடச்சி இருக்கிற ஏரியாவை ஃபில் பண்ணுறதுக்காக நம்ம சிமெண்ட் மோட்டார் ரெடி பண்ணுறோம். இந்த சிமெண்ட் மோட்டாரில் இன்டர்னல் வாட்டர் ப்ரூஃப் கெமிக்கலும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உடச்சி எடுத்த இடத்துல கோபாலிமர் கோட்டிங் ஒன்று கொடுக்குறோம். இது எதுக்காகுன்னா, பழைய மோல்டிங்கும் நம்ம புதுசாக போகிற கலவையும் நல்லா குடிமானமாக இருக்குது, நல்லா பாண்டிங்காக இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் அடிக்கிறோம். சிமெண்ட் கலையை ஃபில் பண்ணி லெவல் பண்ணிக்கிறோம். இதுக்கு மேலே வந்து நம்ம ஜியோடெக்ஸ் ஃபைபர் கிளாத் லே பண்ணிவிட்டு கோட்டிங் கொடுத்தோம்னா இந்த ஒர்க் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் நம்ம கிராக்ஸ் எல்லாம் சீல் பண்ணிவிட்டு ப்ரைமர் ஸ்டார்ட் பண்ணலாம். அகெயின் வந்து மேலே கோபாலிமர் கோட்டிங் ஒன்று கொடுக்குறோம். இது எதுக்காகன்னா, நம்ம போட போகிற ஜியோடெக்ஸ் ஃபைபர் கிளாத்து மேலே பாண்ட் ஆகிறதுக்காக. ஜியோடெக்ஸ் ஃபைபர் கிளாத்தை வந்து நம்ம கெமிக்கலில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கிறோம். அப்போ தான் நல்லா உள்ளார ஊற ஆரம்பிக்கும், நல்ல பாண்டிங்கும் கிடைக்கும். அகைன் ஒரு கோபாலிமர் கோட்டிங் மேலே கொடுக்குறோம். இது ஃபைனல் ஃபினிஷிங் கோட்டிங். நேனோ வாட்டர் ரிப்ளகன் கோட்டிங் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணுறோம் கெமிக்கலை. இது எதுக்காக நம்ம மிக்ஸ் பண்ணுறோன்னா, இந்த டெரஸ் ரொம்ப டேமேஜாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு கோட் வந்து நேனோ ரிப்ளகன் வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் கிராக்ஸ் ஃபில் பண்ணி நம்ம ப்ரைமர் ஸ்டார்ட் பண்ணுறோம். நேனோ வாட்டர் ரிஃப்ளக்கன் கோட்டிங் ஃபஸ்ட் கோட் நம்ம கொடுக்குறோம். நல்லா சொத சொதான் அடிக்கணும், நல்லா வந்து திக்காக அடிக்கணும். அந்த கோட்டு நல்லா தரையில் ஊறுற மாதிரி அடித்தா தான் நமக்கு இது நல்லா ரிசல்ட் கிடைக்கும். கிராக் ஃபில்லிங் ஒர்க் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. கிராக் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு கோட் கொடுக்கணும். கோட் கொடுத்தது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ப்ரைமர் ஸ்டார்ட் பண்ணலாம். கிராக் ஃபில்லிங் முடிஞ்சதுக்கப்புறம் கிராக்ஸ் மேலே ஓவர் கோட்டிங், கோபாலிமர் கோட்டிங் கொடுக்குறாங்க. பேட்ச் ஒர்க், கிராக் ஃபில்லிங் ஒர்க் எல்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம டைரெக்டாக ப்ரைமர் ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரைமர் மிக்சிங் ஆக்டிவிட்டீஸ் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ப்ரைமர் அப்ளை பண்ணுறாங்க. ப்ரைமர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நாம் கொஞ்சம் ட்ரையிங் டைம் விட்டுட்டு ஃபஸ்ட் கோட் எலாஸ்டோமேட்டிக் கோட்டிங் அப்ளை பண்ணலாம். எலாஸ்டோமேட் கோட்டிங் மிக்சிங் பண்ணுறாங்க.
ஃபஸ்ட் கோட் அப்ளை பண்ணுற ப்ராசஸ் பார்த்துட்ருங்க. இப்போ வந்து வெஸ்ட் ஈஸ்ட் டைரெக்ஷனில் நம்ம ஃபஸ்ட் கோட் அப்ளை பண்ணுறோம். செகண்ட் கோட் வந்து நார்த் சவுத் டைரெக்ஷனில் அப்ளை பண்ணோம். அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது நல்லா கவரேஜ் கிடைக்கும், நல்லா பாண்டிங்கும் ஆகும். ஸோ எப்பவுமே ப்ளஸ் மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து சின்ன சின்ன சுள்ளி இல்லாமல் கேப் இல்லாமல் நல்லா ஃபுல்லாக கவர் ஆகும். ஃபஸ்ட் கோட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இது வந்து செகண்ட் கோட்டு. கிட்டத்தட்ட 4 hours வந்து ட்ரைங் டைம் நம்ம விட்டுட்டோம். அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணுறோம், ஈவினிங் டைம் அப்ளை பண்ணுறோம். ஸோ செகண்ட் கோட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். உங்களுக்கும் இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃபிங் ட்ரீட்மெண்ட் தேவைன்னா ஸ்கில்ல தர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட பெஸ்ட்டு சர்வீஸை நம்ம எப்பவுமே ப்ரொவைட் கொடுப்போம். இது வரைக்கும் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.